ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா மட்டன் கிரேவி தான் செய்ய போறேன். இன்னைக்கு வந்துட்டு எங்க அம்மா தான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போறாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்பா வந்துட்டு மட்டன் வந்துட்டு கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்துட்டு மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு வந்துட்டு மசாலாலாம் வந்துட்டு வறுத்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மல்லி, வரமிளகாய், மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, மிளகாய் நல்லா வந்துட்டு லேசாக வறுப்பிட்டு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு மல்லியை சேர்த்துக்கலாம். மல்லி லேசாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். போது மல்லி லேசாக நல்லா வறுபட்டுடுச்சு. அதோடய வந்துட்டு சோம்பு, ஜீரகம், மிளகையும் சேர்த்துக்கலாம். தனியாக சேர்த்தோம்னா வந்துட்டு சருகிடும், அதனால தான் மல்லியோடையே சேர்த்துட்டேன். மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் வந்துட்டு நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மல்லி மிளகாயெல்லாம் நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அம்மா தான் அம்மியில் இன்றைக்கி அரைக்க போகிறாங்க. இப்போ வரைச்சிட்டு வந்துடலாம். சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ பட்டை கிராமெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, பட்டை கிராமெல்லாம் நல்லா சவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. தக்காளி தக்காளி பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மட்டனை சுத்துக்கலாம். அப்படியே வாங்க 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 வாங்க. ஹாய் 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 அனி, நீ சொல்ற சத்தமா சொல்லு.
என்னடா மீது இது என்ன குழம்புடாது இங்கிட்டா இங்கிட்ட போங்கவா இந்த போங்கவா அடுப்பு இந்த மேல வந்து நின்னுவா சமத்துல மேல வந்து நின்றா அப்பயே நிக்கணும் தனி கீழே இறங்கூடாதா இங்கிட்டு வா இப்போ கறி இறங்கி போயிட்டு அதுக்கேச்சு இப்போ மட்டன் மசாலா மட்டன் மசாலா மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அரைச்சிக்கல இப்போ சேர்த்து அரைச்ச மசாலையே சேர்த்துக்கலாம் கறி எல்லாம் இறங்கிட்டு அரைச்சி விடும் பொழுதே வாசமாக தான் இருக்குது கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம் பாருங்கள் மசாலாவோட வந்துட்டு மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு இதை வந்து அம்மா வந்து மசாலா வந்து அம்மியில் அரைச்சாங்களா அதை வந்து அம்மி கழுவுன தண்ணி அதை அப்படியே சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா வேகணும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வந்துட்டு கறி வெந்து கிரேவி பதத்துக்கு வரட்டும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் எங்கள் அம்மா வச்ச மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது வாசனையும் செமையாக இருக்குது இப்போ கறியெல்லாம் வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்துட்டு கிரேவி இறக்கிடலாம் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா வந்து அம்மியில் வந்துட்டு மசாலாலாம் அரைச்சி வந்துட்டு மட்டன் கிரேவி செஞ்சுருக்காங்க வாசனையே செமையாக இருந்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது நாங்கள் அடுப்பில் இருக்கிறப்பே நான் பாப்பாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க பொண்ணு வேறு சொல்லுற மாதிரி செய்யுங்க